அப்படின்னா கொஞ்சம் தள்ளுற மாதிரி இருக்கும், கால் கொஞ்சம் அகலமாக வைங்க. எனக்கு இவ்வளோதான் அகலம் வருதுன்னா ஃபஸ்ட்டு இவ்வளோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கால் ஒயிட் பண்ணிக்கலாம். காலை நல்லா ஒயிட் பண்ணிக்கோங்க. ஒயிட் பண்ணிவிட்டு கையை நல்லா மேலே திக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு திரும்பும் போது சைடு மெதுவாக சைடு கையை ஸ்ட்ரெயிட்டாக காதோரமாக வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு கை இப்படி வரும் இப்படி வரும், ஸோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கூட நாலு டெய்லி பண்ண உங்களோட சைடு வரும் நல்ல சைடு. இது ஒரு 10 கவுண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கும் சைடு. இப்போ இந்த தோள்பட்டை வலி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா கையை நல்லா தொடக்கிட்ட வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சீலிங் பாருங்க. கொடுக்கும்போது இந்த இடம் ஃபுல்லாமே மசில்ஸ் ஒர்க் அவுட் ஆகும், சைடு ஃபுல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். தைராய்டு பேஷண்ட்டு அதை மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணுங்க. பாடியை ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டாவது லெவல் சைடில் மெதுவாக பாருங்க, அப்படியே டேர்ன் பண்ணு, டேர்ன் பண்ணி ஒரு 10 கவுண்ட் அப்படியே டேர்ன் பண்ணி. நல்லா சுகர் பேஷண்ட்டு கூட இதை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 கவுண்ட்டு கொடுங்க. போக 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 ஒரு 50 கவுண்ட்டு அப்படியே இன்க்ரீஸ் பண்ண, டெய்லி ஒரு 50 கவுண்ட்டு பண்ணிங்கன்னா பண்ணலாம். இது யார் யார் பண்ணாலும் எல்லாருமே பண்ணலாம். வயசானவங்க பண்ணலாம், கொஞ்சம் செமிஸ்டர்ஸ் பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். அதே மாதிரி மெடிக்கல் யூசிஸ் இருக்கிறவங்க பண்ணுங்கள். அதாவது நீ பேலன்ஸ் இல்லை, கால் வலி இருக்குது அப்படின்னா சேர் உட்காந்துட்டு கூட நல்லா சேரில் உட்காந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சாய் உட்காந்த பொசிஷனில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ கோனாசனை எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ கோனாசனோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு வந்து இந்த நீங்கள் பண்ண தைராய்டு லெவல் கம்மியாகும், இந்த சைடு வேஸ்டேஜும் கம்மியாகும், ரெண்டாவது சுகரோட லெவலும் கம்மியாகிட்டே வரும். நீங்கள் இது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது வந்து கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகும். இன்றைக்கி என்ன ஹெல்த் டிப்ஸ் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தாமரை விதை. இந்த தாமரை விதை எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் ஆன்லைன்லலாம் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. ரெகுலராக இந்த தாமரை விதை எடுத்துகிட்டு வாங்க. கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வந்து இதை ரெகுலராக நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா கால்சியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கோனாசன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம், கோனாசனோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம், இதே மாதிரி நல்ல ஹெல்த் டிப்ஸையும் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஆசனாவோடையும் ஒரு ஹெல்த் டிப்ஸோடையும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.